ரஜினி சார், ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக அவர் ஒரு லைட் ஹவுஸாகவே இருந்திருக்க தமிழ் சினிமாவுக்கு. ஆமாங்க, அவரோட மூவிஸ் எந்த அளவுக்கு வசூல் சாதனை படிச்சதால் யார் மூவிஸும் படிக்கல. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை உலக சினிமா அளவுக்கு கொண்டு போனது ஒரே மனுஷனா இது இவர் தான். அந்தளவுக்கு ஈக்குவலாக அவரோட சேலரியும் இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு 7.5 சனி நடக்கிறான்னு நினைக்கிறேன். அவரோட மூவிஸ் எல்லாம் ரொம்பவே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அண்ணாத்த படத்துக்கு ரொம்ப பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்துக்காக எவ்வளோ சேலரி வாங்கியிருக்க தெரியுமா? 118 கோடி வாங்கியிருக்காங்க. 118 கோடி வாங்கியிருக்க. ஆனால் அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு இவரோட சேலரி ஃபுல்லாக அப்படியே டவுன் ஆகிட்டேன். இப்போ அண்ணாத்த திரைப்படத்தை எந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்களோ அதே ப்ரொடக்ஷன் தான் ஜெயிலர் மூவியும் எடுக்கிறேன். ஆனால் இவருக்கு இந்த மூவியில் எவ்வளோ சேலரி கொடுக்குற தெரியுமா? வெறும் 80 crores தாங்க கொடுக்குற. ஒரே அடிய ரஜினி மார்க்கெட் இப்படி இறங்கிடுச்சேப்பா. நல்ல வேலை ரஜினி சார் ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் வைக்கல. வச்சிருந்த பாதி பேர் பணம் அவன் மேல்தான்.